கொஞ்சம் கதை கேட்கலாமா? இறைவி முதல் அத்தியாயத்தின் தொடர்ச்சி. தீனதயாளனிடம் இருந்து அலுவலக பொறுப்பு தன் கைக்கு வந்தவுடன் முதல் நாளே நிர்வாகத்தில் பல மாற்றங்கள் செய்தான். அதில் முதன் முதலாக நடந்தது ஆட்கள் குறைப்பு. அலுவலகத்தில் பணிபுரிந்தவர்களை அவர்களின் தகுதிக்கேற்ப இங்கிருந்து நீக்கி தன் அலுவலகத்திற்கு மாற்றினான். துருவேந்திரன் அவருக்கு கொடுத்த வாக்கை வேறு விதமாக காப்பாற்றினான். நக்ஷத்ரா செய்து கொண்டிருக்கும் வேலைக்கு தன் அலுவலகத்திலிருந்து ஒருவரை நியமித்தான். அவரிடம் அவள் உதவியாளராக பணிபுரிய செய்தான். மேலும் அவள் சம்பளமும் குறைக்கப்பட்டது. அடுத்த நாள் அலுவலகம் வந்த அனைவருக்கும் இது எழுத்து மூலம் தெரிவிக்கப்பட்டது. தங்கள் வேலை எங்கு எப்படி என்பதை பற்றி தெரிந்து அங்கு செல்ல ஆயத்தமானார்கள். செல்வியையும் துருவேந்திரனின் அலுவலகத்திற்கும் மாற்றப்பட்டதால் அங்கு செல்ல தயாரானாள். அலுவலகம் வந்த நக்ஷத்ராவிற்கும் இச்செய்தி கிடைத்தது. நக்ஷத்ரா மிகவும் வருந்தினாள். அவளுக்கு அந்த சம்பளம் மிகவும் அவசியம். சம்பளம் குறைக்கப்பட்டதால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. இங்கு வேலை முடியவே ஆறாகிவிடும். அதன் பிறகு வேறு எந்த வேலைக்கு செல்வது என்று யோசித்தாள். என்ன செய்வது என்று யோசித்து யோசித்து களைத்து விட்டாள். சரி, சம்பளம் கொடுக்கும் முதலாளியிடமே தன் நிலைமையை சொல்லிவிடலாம் என்று எம்டி அறைக்கு சென்றாள். அறை வாசலுக்கு வந்த பிறகு எப்படி கேட்பது என்று தயக்கமாக இருந்தது. வேறு வழி இல்லை, கேட்டுதான் ஆக வேண்டும் என்று நினைத்து தைரியத்தை வரவழைத்து கொண்டு கதவை தட்டி எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றாள். எஸ். உள்ளே நுழைந்ததும் தயங்கியவாறே சார் என்றாள். வேலை பார்த்து கொண்டிருந்தவன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவள் ஏதோ கூற இருக்கிறாள் என்று உணர்ந்து தன் நாற்காலியில் நன்றாக சாய்ந்து கொண்டு சேரை இடம் வலமாக ஆட்டிக்கொண்டு அமர்ந்தான். அவனை பார்த்ததும் என்ன பேச வந்தோம் என்பதையே மறந்து திரு திருவென்று முழித்து கொண்டு நின்றாள் என்று தொண்டையை செருமிக்கொண்டு பீனாவை டேபிளில் தட்டி அவள் கவனத்தை தன்னை நோக்கி திருப்பி என்ன விஷயம் என்றான். சார், அது சம்பளம் என்று திக்கி திக்கி பேசினாள். என்ன, இப்போதான் நீங்கள் பேச கற்றுக்கிறீங்களா? என்ன விஷயம், டக்குன்னு சொல்லுங்க என்றான். சார், அது சம்பளம் நீங்கள் குறைச்சிட்டீங்க. ஆமாம், இந்த சம்பளமே உங்களுக்கு தகுதிக்கு அதிகம்தான். அவ்வாறு அவன் கூறியதும் சட்டென்று அவளின் முகம் வாடியது. வாடிய தன் முகத்தை இயல்பாக்கி, இல்லை சார், எனக்கு இப்போதுதான் வாங்கும் சம்பளத்தை குறைக்காமல் அப்படியே கொடுக்க என்று தயங்கி கேட்க அவளின் முகம் வாடியது. அதை உடனே அவள் மாற்றியது என்று அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், ஓஹோ, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்றான் நிதானமாக. பிளஸ் டூ சார். நீங்கள் படித்த இந்த பெரிய படிப்புக்கு இப்போ நான் கொடுக்கும் சம்பளம் குறைவு என்கிறீர்களா என்று அவள் முகம் காண அவன் பேசிய கிண்டல் தோரணை அவளின் கண்களில் நீர்கோர்த்து நின்றது. அவன் முன் அழக்கூடாதே என்று கண்களை சிமிட்டி கண்ணீரை உள்மறைத்தாள். சார், அது வந்து எனக்கு இந்த சம்பள பணம் அவசியம். சம்பளத்தை குறைக்காதீங்க. இன்னும் அதிக வேலை வேணும் என்றாலும் கூட நான் செய்கிறேன். இரண்டு குழந்தைகள் இருக்காங்க சார். அதான் தயங்கி தயங்கி தான் சொல்ல வந்ததை ஒரு வழியாக சொல்லி முடித்து அவனின் பதிலுக்காக அவனை பார்த்து கொண்டு நின்றாள். இவளே சின்ன பெண் போல் இருக்கிறாள். 20-21 வயதுதான் இருக்கும். அதற்குள் இரண்டு பிள்ளைகளா? பார்த்தால் திருமணமானது போல் தெரியவில்லையே. யோசித்து கொண்டே அவளிடம், இரண்டு பிள்ளைகளா? உங்கள் கணவர் எங்கிருக்கிறார்? என்ன வேலை செய்கிறார் என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டான். கேட்ட பின்னர் தான் தான் ஏன் இப்படி இவ்வாறு கேட்டோம் என்று உணர்ந்து, சாரி, ஜஸ்ட் தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். உங்கள் கணவருக்கு வேலை இல்லை என்றால் கொடுக்கலாம் என்று, இஷ்டமில்லை என்றால் சொல்ல வேண்டாம் என்றான். இல்லை சார், பரவாயில்ல, நானும் அம்மாவும் மட்டும்தான் சார். இரட்டை குழந்தைகள் சார். ஆதிரா ஆதினி என்று கூறி, அம்மாவும் வயசானவங்க. அதான் இந்த வேலையும் சம்பளமும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒருவராக சொல்லி முடித்தாள். சிறிது நேரம் யோசித்து, சரி, உங்களுக்கு பழைய சம்பளமே தருகிறேன். ஆனால் நீங்கள் என்னுடைய பிஏவாக இருக்க வேண்டும். என்னுடைய ப்ரோக்ராம் ஸ்கெடியூல் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் என்று கூறினான். ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்று மகிழ்ந்து கூறினாள். நல்லா யோசிச்சு சொல்லுங்க, அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. வேலை அதிகம் இருக்கும். ஓகே சார், நான் பண்ணுவேன் சார் என்று தன் தேவையினால் வேகமாக கூறினாள். ஓகே, அப்புறம் முடியாது அது இதுன்னு ஏதாவது சொன்னால் வேலையை விட்டு தூக்கிடுவேன்.
ஒன்றும் பண்ண முடியாது என்று கூறிய துருவேந்திரனை மிரண்டு பார்த்தவாறே தலையை ஆட்டி சம்மதம் சொன்னாள் நக்ஷத்ரா. நாட்கள் செல்ல தொடங்கியது. காலை 9 மணிக்கு அலுவலகம் வந்து விடுவாள் நக்ஷத்ரா. மாலை 7 மணி வரை வேலை. துருவேந்திரன் வந்ததும் அவனுக்கு டீ போட்டு கொடுப்பதில் ஆரம்பிக்கும் நக்ஷத்ராவின் வேலை. அதன் பிறகு அவன் சொல்லும் ஒவ்வொரு வேலையையும் தட்டாமல் செய்வாள். அக்கவுன்சிலும் தனக்கு நியமித்த வேலையும் நன்றாக கற்றுக்கொண்டு தனியாக அக்கவுண்ட் பார்க்கும் அளவிற்கு முன்னேறினாள். அவனுடன் வெளியே மீட்டிங் போவது, மீட்டிங் தேவையானவற்றை தயார் பண்ணி வைப்பது என்று அவள் தன் வேலைகளை திறம்பட செய்தாள். துருவேந்திரன் எப்பொழுதும் இறுக்கமான முகத்துடனே இருப்பான். அவன் சொல்லும் வேலைகளை அவள் உடனே செய்தால் பிரச்சனை இல்லை. சிறிது தாமதமானாலோ அவ்வளவுதான், அவன் அவளை திட்டியே நோகடித்து விடுவான். அவன் முகத்தில் மறந்து கூட சிரிப்பிருக்காது. அவனது ஆஜான பாகுவான தோற்றம் அவளை மிரள வைக்கும். நக்ஷத்ரா என்று அவன் அழைக்கும் கணீர் குரலில் அவள் உடல் நடுக்கம் கொள்ளும். இருப்பினும் சில நேரங்களில் அவனை ரசிக்கவும் செய்வாள். ஜெல் தடவி படிய வைத்த அவன் தலைமுடியும் சரி, என்றாவது ஜெல் தடவாமல் வரும்போது அலை அலையாக காற்றில் பறக்கும் முடியும் சரி, அவள் ரசனையில் இருந்து தப்பாது. அவன் வேலை செய்யும் பாங்கு, பல தொழில் செய்து ஒன்றுடன் ஒன்று சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளும் திறமை என்று விளக்கவும் செய்வாள். அவளுக்கு அவனை எங்கோ பார்த்தது போல் இருக்கும். யோசித்து யோசித்து பார்த்தும் எங்கு என்று அவளுக்கு பிடிபடவில்லை. இப்படியாக நாட்கள் மாதங்களாக கடக்க, வழக்கம் போல் அலுவலகம் வந்த துருவேந்திரன் நக்ஷத்ராவிடம் இந்த வாரம் ஏற்காடு போக வேண்டும், 3 அல்லது 4 நாட்கள் அங்கு இருக்க வேண்டியது இருக்கும் என்று கூறிவிட்டு அதற்கு தேவையானவற்றை கூறலானான். இந்த பயணம் அவள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப்போவதை அறியாமல் அவன் கூற கூற குறிப்பு எடுத்து கொண்டிருந்தாள் நக்ஷத்ரா. தொடரும்.